தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 29வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலைச்செல்விக்கு ஆதரவு திரட்டும் வகையில் அமைச்சர் கீதா ஜீவன், காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஏபிசிவி சண்முகம், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெக பெரியசாமி ஆகியோர் திறந்த ஜீப்பில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 29வது வார்டில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கலைச்செல்வி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு மேலும் ஆதரவு திரட்டும் வகையில் ரஹமத்துல்லாபுரம் பகுதியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ஏபிசிவி சண்முகம், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் திறந்த ஜீப்பில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். அப்போது தூத்துக்குடி ரஹமத்துல்லாபுரம் பகுதியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், இந்த பகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலைச்செல்வி அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது இந்த பகுதியில் ரேஷன் கடை மற்றும் சமுதாய நலக்கூடம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தலுக்கு பிறகு உறுதியாக இந்த பகுதியில் மக்கள் பயன்படும் வகையில் சமுதாய நலக்கூடம் மற்றும் ரேஷன் கடை அமைத்து தருவேன் என வாக்குறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஏபிசிவி சண்முகம் பேசும்போது, தங்கள் வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலைச்செல்விக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், காங்கிரஸ் மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன், திமுக மாவட்ட பிரதிநிதிகள் கதிரேசன், சக்திவேல், ஆவுடையப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திரு ஏபிசி சண்முகம் சார்ந்த அக்பர் ஜான் அவர்களே, ஆவுடையப்பன் அவர்களே, காதர் அவர்களே, அபுதாபி அவர்களே, தலைவர் முதலமைச்சருடைய ஆதரவுப்பட்டு வேட்பாளராக திருமதி கலைச்செல்வி அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார்கள். ஏற்கனவே மாமன்ற உறுப்பினராக அவர் இருந்தவர், நல்ல முறையில் மக்கள் பணியாற்றக்கூடியவர்கள். அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர், அவருடைய நம்முடைய மாவட்ட பிரதிநிதி என்று போன் போட்டால் உங்களுக்காக பணியாற்றுவார்கள். வார்டு முழுவதும் குறையே இருக்கக்கூடாது என்ற முறையில் பணியாற்றக்கூடிய ஒரு நபரைத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் உங்கள் முன் வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள். அவருக்கு உதயசுவரன் சின்னத்தில் வாக்களி தாருங்கள். அண்ணா அக்பர் ஜான் அண்ணா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சாங்க, அங்க சும்மா இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் கட்டி கொடுக்க கூடாதா, நாங்கள் உபயோகப்படுத்திக்கிடுவோம் சொன்னாங்க. உறுதியாக அங்க சமுதாய நலக்கூடம் கட்டித்தருக இந்த உத்தரவாதத்தை சொன்னது. ஏன்னா நான் கடந்த முறை அமைச்சராக இருக்கும்போது 2010 பெண்கள்லாம் வந்து என்னை கூப்பிட்டு கொண்டு காமிச்சாங்க. ரமலா நாட்களில் நாங்கள் கூடுறதுக்கு எங்களுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. இதில் ஒரு சமுதாய நலக்கூடம் இருந்தால் எல்லாரும் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை வச்சுக்கலாம், நாங்களும் இந்த கூடுகையை எங்கே வச்சுக்கிடுவோன்ற முறையில் கேட்டார்கள். அதற்கு பின்பு எங்கள் ஆட்சி வரலை, நான் வெற்றி பெறலை. இந்த முறை நான் அமைச்சராக இருக்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை செய்து தருகின்ற உத்தரவாதத்தை நான் உங்களை அனைவர் முன் கொடுக்கணும். என்னோடு இங்கு களப்பணியாற்றிட, என்னுடைய பிரதிநிதியாக இருந்து பணியாற்றிட நீங்கள் கலைச்செல்வி அவர்களுக்கு உதயசூரியத்தில் வாக்குகளை தர வேண்டும். ஆளுகின்ற கட்சி நாங்கள் நிச்சயமாக இந்த ரேஷன் கடை சமுதாய நலக்கூடம் போல மக்களுக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார், விரைவில் அறிவிப்பே. நான் மகளிருக்கு உரிமை தொகை என்று கூறியுள்ளார்கள். முதற்கட்டமாக விதவைகளுக்கு, முதியோர்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு, அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த உதவித்தொகை வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. அதெல்லாம் தகுதியுள்ள நபர்கள் பார்த்து கலைச்செல்வி அவர்கள் அதை எனக்கு தெரியப்படுத்தி நான் உங்களுக்கு பெற்று தருவதில் நான் முன்னுரிமையாக இருந்து உங்களுக்கு செய்து தருவேன் என்னுடைய தொகுதி மக்களுக்காக என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.